இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இதில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்கள் வேகமாய் போகிறது. 3 மாதங்கள் இந்த ஆண்டு முடிந்து விட்டது. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் மன்னா கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நாம் பாடினோம், நீ மயங்குகில்லா, நீ உறங்குகில்லா, இஸ்ராயேலின் பரிபாலகன் தான், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமேன். அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு ஆமேன் முன்னோக்கி செல்லுகிறவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துகிறவராயிருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு உதவிக்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், சில நேரத்தில் ஆட்கள் இருப்பாங்க, பணம் இருக்காது. சில நேரத்தில் பணம் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நம் நிலை அறிந்து நம்மை நடத்துகிறவர். யோபுவை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட நான் என் நியாயத்தெல்லாம் கேட்பேன்லாம் நிறைய பேசுவார் யோபு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, காக்கை குஞ்சு ஆகாரத்துக்காய் கத்தும் போது யார் அதுக்கு இரையை சகோதரித்து கொடுப்பான்னு கேட்குறார். கூப்பிடும் காக்கை குஞ்சு ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறார், உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்குறார். இல்லை. இன்னொரு பக்கத்தில் சொல்கிறாரு, சமுத்திரம் ஓங்கி வரும்போது அதை எல்லையை போட்டது யார்? ஆமே. எதுக்காக யோபுட்ட இதை சொல்கிறாருன்னா, பெரிய காரியத்துலேருந்து சின்ன விஷயம் வரைக்கும் செய்கிறது நான் தான். ஹல்லேலூயா. ஆமாம், தெரியும் யோபுவே, உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை அனுமதித்தது நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை. அதனால தான் சகரியாவை கொண்டு சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், கர்த்தர் நல்லவர். சில நேரத்தில் தோணும், அதனால தான் நம்ம ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. நம்ம ஏன் பண்ணுறீங்க கேட்குறோன்னா என்ன இன்டெரக்டாக சொல்கிறோம், ஆனாலும் தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டவர் என் லைஃப்பில். இல்லை, அதான் யோபுட்ட கேட்குறாரு. யோபுட்ட அதுவும் யோபும் அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு மொத்தத்தில் ஒன்றுமே இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரு, நான் அவன் தப்பு பண்ணேன்னு நினைக்கிறியா அவன் லைஃப்பில்? யோபு சொல்கிற, தெரியாமல் பேசிட்டேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் இழந்தவனுக்கே புரியுது, நம்ம கொஞ்சம் போனதும் ஐயோங்கிறோம். அவன் எல்லாத்தையும் இழந்தவனுக்கு புரியுது, ஐயோ ஆண்டவரே நான் காரியம் அறியாமல் பேசிட்டேன், இப்போ தான் ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, நான் என்னைத்தானே அருவருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். அதே வார்த்தையை தான் என்னை கேட்குறார். இன்னும் தெரியல ஆண்டவர் இந்த வார்த்தையை தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆமே, அவர் அப்பா பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில் தான் நடத்துகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் கர்த்தர் தந்த ஒரு அருமையான வார்த்தை, அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சகரியா 9வது அதிகாரம் 1099வது பக்கம். சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தின் அந்த முதல் லைனை நான் வாசிக்கிறேன். ஆமென். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமே, அந்த வார்த்தையை என் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் என்று விசுவாசத்தோடு வாசிக்க போகிறோம். ஆமே. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? பைபிள் இல்லாதவங்க ஸ்க்ரீனில் பாருங்க. இப்போ சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? என் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் கடந்த நாட்களில் இந்த வார்த்தையை கிருபையாய் தந்தார். ஆமென். கர்த்தர் காணப்படுவேன் சொல்லுகிறார். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென்.
என் பட்சத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, அதாவது ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று தான், உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். ஆமென். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். ஆமென். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை நம்பி ஆமென் அவரைய தஞ்சமாய் புகலிடமாய் கொண்டு, இன்னும் அதை சொல்லணும்னா அவரே எதிர்காலமாய் கொண்டு முன் செல்லுகிறவங்க வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் பட்சத்தில் நான் காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாம் நிறைய பேசணும்னு தோன்றினாலும் நிறைய வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளேருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க, கர்த்தர் காணப்படணும். கர்த்தர் காணப்படும் போது இன்று நாம் எவைகளை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் காணாமலே போய்விடும். ஆமென். கர்த்தர் காணப்படும் போது இன்னைக்கு நாம் எதெல்லாம் பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு முன்பாய் பெரிய சவாலாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் காணாமலே போய்விடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகிறான். உண்மையாகவே அவனுக்கு இன்னும் சரியான அறிமுகம் இல்லை, ஆனால் கர்த்தர் யாக்கோபை நேசித்தேன் என்று சொல்லுகிறார். வனாந்திரத்தில் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டிருந்த போது அவன் கண்ட காட்சி என்னவென்றால், அவன் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தர் அவன் பட்சத்தில் இருப்பதை அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் ரெண்டு விதமாக இந்த காரியத்தை செய்கிறார். ஒன்று, நமக்கு காண்பித்து தருகிறார். இங்கே பாருப்பா, எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்துருவேன் மட்டும் நீங்கள் நினைக்காத. ஆமாம், எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்கன்னதும் நானும் போயிடுவேன் நீ நினைக்காத. ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நான் பட்சத்தில் தான் இருக்கிறேன். ஆகார் அழுத போது காண்பித்து கொடுக்கிறார். இங்கே பாரு, ஆபிரகாம் தான் உன்னை தள்ளுனான், நான் உன்னை தள்ளலை. அதனால தான் பிள்ளை இருக்கும் இடத்தில், ஆபிரகாம் இருக்கும் இடத்திலிருந்து நான் பிள்ளையின் சத்தம் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. பிள்ளை இருக்கும் இடத்திலே நான் அவன் சத்தத்தை கேட்டு, அவன் தான் தள்ள, ஆபிரகாம் தான் உன்னை தள்ளின, நான் தள்ளலை. ஆண்டவர் எங்கெங்கே வெளிப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவர் அவர்கள் பட்சத்தில் அவர்களுக்கு சப்போர்ட், அவர்களுக்கு துணையாய் அவர் இருப்பதை அவர் காண்பித்து கொடுக்கிறார். எனவே தான் ஏசாயா 25 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏசாயா 25 அதிகாரம் அதனுடைய 4 வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எப்படி தம்மை காண்பிக்கிறார் பார்த்தீங்களா? ஆமேன், பலனாக காண்பிக்கிறார், திடனாக காண்பி. யாருக்கு? ஏழைக்கு. ஏழைக்கு, எளியவனுக்கு. அந்த இடத்துல தான் அதை தான் பார்க்கணும். ஆமாம், பொதுவாகவே பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஆமாம், ஒருத்தர் ஒன்றும் இல்லை, இவனுக்கு பேக்கப் இல்லை, இவனுக்கு சரியான பேக்ரவுண்ட் இல்லை. பொதுவாகவே யாருங்க ரொம்ப ஓரங்கட்டப்படுவாங்க? இவனை கேட்க ஆள் இல்லைன்னு வரும்போது அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து ஓரங்கட்டப்படுவாங்க. இல்லை ஐயோ, இவங்களுக்கு ஹர்ட் பண்ணால் அவங்கள பகைக்க வேண்டி வருமே, இவங்களுக்கு ஏதாச்சுன்னா அவங்க கேட்பாங்களே, இப்படின்னு ஒரு காரியம் தெரிஞ்சுன்னா அந்த அளவுக்கு லேசில் கை வைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கே கையார் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, ஆனால் இந்த இடத்துல தான் தேவன் தம்மை, ஆமை யார் பட்சத்தில் தாம் இருப்பதை போல தம்மை காண்பிக்கிறார் பாருங்கள். ஆமை, ஏழைக்கும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
சிச்சுவேஷன் மாறுகிறது. பெரு வெள்ளம் வரும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும், வெயிலுக்கு முடியாதுன்னு இல்லை, சூழ்நிலை மாறும். நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது நாட்கள் காலங்கள். போன மாதம் நாம் நினைச்சது எல்லாம் நடந்துச்சா? இல்லை. நினைத்தது போல நாட்கள் அமைந்ததா? இல்லை. ஆனால் எப்படி இந்த நாளை காண கண்டிருக்கிறோம்? ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிநிழலே, கடும் வெயிலினிலே குளிர்நிழ. அவர் தம்மை நம் பட்சத்தில் இருக்கிறவராய் காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும் போது என்ன உண்டாகிறது? முதலாவது பயம் விலகுகிறது. பயம் விலகுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷம் 1:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 4:5 1:5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆண்டவர் நம் பட்சத்தில் காணப்படும் போது என்ன உண்டாகிறதுனா இருள் விலகுகிறது. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, இருள் விலகுகிறது. இருள் விலகுதுனாலே பயம் விலகுதுன்னு அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். டேவிட் பையன் ஐசக், ஐசக்ல எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த பயம் உண்டு. அவன் தான் வீட்டில் வந்து ஹீரோ. அவன் அப்படி விளையாடிட்டே இருப்பான். அங்கே 3 லைட் ஆஃப் பண்ணுவோம் பாருங்க, சரண்டர் ஆயிடுவான், சரண்டர் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவான். அவனுடைய வீரெல்லாம் அந்த ஒரு லைட் ஆஃப் பண்ணதோட அப்புறம் லைட்டு போட்டதும் திருப்பியும் வெகுண்டு எழுவார் அவர். அந்த இருள் விலகும். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் அசைவாடுகிட்டு இருக்கிறார், இங்கேயா இருக்கிற நீ இப்ப பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இருள் சூழ்ந்தது போல சூழ்நிலை இருக்கலாம், கவலைப்படாதே. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் தம்முடைய வெளிச்சத்தை, வெளிச்சம் யாரு? இதோ நானே. ஆமென். உலகத்தில் வந்த மெய்யான ஒளி என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இருள் அப்படி விலகும் பாருங்க. இயேசு இந்த பூமியிலே பிறந்த போது மெய்ப்பர்கள் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து மந்தையை காத்து கொண்டிருந்த போது அந்த ராத்திரியிலே ஒரு வெளிச்சம் வந்தது. ஆண்டவரே, நான் இந்த விஷயத்துக்கு பயப்படுகிறேன், இந்த காரியத்துக்கு பயப்படுகிறேன், இப்படி பயப்படுகிறேன், இது இப்படி ஆகுமோன்னு பயப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் காணப்படுவேன். காணப்படும் போது நான் இதுக்கு பயப்படுறேன், அதுக்கு பயப்படுறேன்னு சொல்ற நீ என்ன சொல்லுவ தெரியுமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் க்ளோரி வாடி நின்ற வேளை தாங்கும் கரங்கள் நான் கைகளை உயர்த்தி எந்த மாறாவின் மதுரமாய் மாற்றும் அன்பின் அமேன் எந்தன் Hallelujah.
அவர் காணப்படுவார். சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். நடுராத்திரி வேளை அது, ஏர்லி மார்னிங் டைம், அது இருள் சூழ்ந்திருக்கிற வேளை. அப்போதான் காற்று திடீர்னு அடிக்குது. நல்லதான் போயிட்டு இருந்த படகு கடல் கொந்தளிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 6வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தில், காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது, அதனால அவர்கள் தண்டு வலிக்கிறதுல ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, ராத்திரியில 4ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர்கள் எல்லாரும் கலக்கம் அடைந்தார்கள் என்று 50வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவர் அவர்களோட பேசி, நான் தான், பயப்படாத, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நாம் எந்த காரியத்தை குறித்து கலங்குகிறோமோ அந்த காரியத்துக்கு உடனே பேசிடுவார். ஆமே, உடனே பேசிடுவார். கடந்த நாட்களை திரும்பி பாருங்க. உடனே காற்றெல்லாம் சால்வாச்சின்னு பைபிளில் சொல்லலை, அதெல்லாம் அதுக்கப்புறம். உடனே அவர் என்ன செய்கிறார்? உடனே பேசுகிறார். ஆமே, சில ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் என்னாச்சு, சிஸ்டர் என்னாச்சு பேசுவாங்க. இப்படி கேள்விப்பட்டதும் உடனே உங்களுக்கு தான் அடிக்கிறேன். உடனே அவர் அவர்களோட பேசி, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் உண்மையாக இதை சாட்சியாக சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆண்டவரே நன்றி. உடனே பேசி, நான் தான், பயப்படாத. அதை புரியும்படி சொல்லணும்னா, நான் தான் இருக்கிறேன்ல, பயப்படாத. நான் இல்லைன்னா நீ பயப்படு, நான் இருக்கிறேன்ல, நீ பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் எத்தனை தெரியாது, நீங்க சந்திக்கிற தேவைகள் எத்தனை தெரியாது. கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், நான் தான் இருக்கிறேன்ல, பயப்படாத. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்புவே, அன்பை நம்புவே, அன்பையே நம்பியிருப்பே. ஆண்டவர் கடல் மேலே நடந்தது என்னால் கடல் மேல் நடக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்கல்ல, மாறாக நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக. காலையில ஆயத்தமாயிட்டு வரும்போது ஆண்டவர் இதுதான் பேசினாங்க. நான் கடல் மேல நடந்தது பாத்தியா, என் வல்லமை அப்படி காட்டுறதுக்கு இல்ல, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன். ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டதும் ஆண்டவர் அக்கினியில் வராரு? நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். நாம் சந்தித்த பிரச்சனைகள் எத்தனை, அமனிருக்கங்கள், போராட்டங்கள் எத்தனை, அன்று சொல்ல, நான் தான், பயப்படாத. பத்மதீவில் செத்தவனை போல விழுந்து கிடக்கிறார் யோவா, ஆண்டவர் வந்து தொட்டு சொல்றார், பயப்படாத அப்படிங்கிறார். பயப்படாத,
ஆமென். நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது அதிகாரத்தில், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி, நீர் அணுகி என் பக்கத்தில் வந்து நின்று பயப்படாத. ஆமென். கர்த்தன் பட்சத்தில் காணப்படும் போது பயம் என்கிற இருள் விலகும். பயம் என்கிற இருள் விலகும் போது நம்பிக்கை உண்டாகும். கர்த்தன் பட்சத்தில் காணப்படும் போது 114வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கல் கேட்கலாம். 114:3, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு. 2வது வசனம், கடல் கண்டு. 3வது வசனம், கடல் யாரை கண்டு? நம்மளை பார்த்தா, நம்மளை பார்த்தா எப்ப விழுங்கலான்டா? அவன் மட்டும் என் கையில மாட்டுட்டு. கடல் கண்டு யாரை கண்டு? அதான் 2வது வசனத்தில் இருக்கு, யூதா அவருக்கு. அப்போ அவரை கண்டு. இந்த சமுத்திரம் விலகும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? ஆமென். வழி உண்டாகும். இருள் என்கிற பயம் விலகும் போது நம்பிக்கை உண்டாகும். சமுத்திரம் மோதுக்கி வழிகாட்டுவா நம்பி. இந்த சமுத்திரம் இப்ப ஒரு பெரிய தடையா இருக்கு, பெரிய தடையா இருக்கு. இஸ்ரவேல் இருக்கு ஒரு பெரிய தடை. அப்போது விலகவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது, மாறவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது. வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல. அப்பதான் பைபிள் சொல்லுகிறது, முன்னாக இருந்த மேகஸ்தம் அப்படியே விலகி கொஞ்சம் அவர் எழுந்தருளுகிறார். பைபிள் சொல்லுகிறது, கடல் கண்டு விலகிட்டு. விலகிடு. நீ அவனை பார்த்துட்டு எடை போட்டுட்ட, இன்னைக்கு நமக்கு லஞ்ச் ரெடின்னு இல்லை. அவன் கூட இருக்கிறவரை பாரு. அதனாலதான் ஆவியானவர் உள்ள இருக்கிறா. இது தெரியாம சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அப்படியே கொடி ஏற்றுவார் பாருங்க. ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் வேதம் சொல்லுகிறது. 77வது சங்கீதம் 19வது வசனத்திலே, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. காலடி தெரியப்படாமற் போயிட்டு, ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறவராய் காணப்படும் போது இந்த சமுத்திரம் என்ன ஆயிரணும்? ஒதுங்க ஆரம்பிச்சிடும், ஒதுங்க ஆரம்பிச்சிடும். ஆமே. அப்ப எனக்கான பாதை எப்பொழுது தெரியும் தெரியுமா? அவர் காணப்படும் போது. கிறிஸ்து காணப்படும் போது எனக்கான பாதை தெரியும். எருசலேமிலிருந்து எம்மாவருக்கு போன சீஷர்கள் அவரை கண்ட போது அவர்களுக்கான பாதை தெரிந்து திரும்ப எருசலேமுக்கு போறாங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். அப்போ ஒரு சத்தியம் என்ன? மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பாதையை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். பெலிஸ்தியர் தேசத்துக்கு போகும்படியான பாதை சமீபமா இருந்தாலும் நாம் தெரிந்தெடுத்த பாதைகள் தான் அடைப்பட்டதே தவிர தேவன் நிர்ணயித்த பாதை நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அதை ஒருவருக்கும் அடைக்கவும் முடியாது, ஒருவருக்கும் தடுக்கவும் முடியாது. சமுத்திரம் அதை மூடி இருப்பதை குறித்து கலங்காதே. நீ வரும் வரைக்கும் அதை பாதுகாக்க கர்த்தர் சமுத்திரத்தை வைத்து மூடி வைத்திருக்கிறார்.
ஏற்கனவே கர்த்தர் சமுத்திரத்தை விளக்கியிருந்தா வேற யாராவது போய் நடந்திருப்பாங்க. வரட்டு, வரது வரைக்கும். சில வீட்டில் பிள்ளைங்களுக்குன்னு சில பீஸை ஒழிச்சு வைப்பாங்க தெரியுமா, லெக் பீஸை. சவுளுக்குன்னு ஒதுக்கி வச்சார்ல சாமுவேல், இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது. அதே மாதிரி ஆண்டவர் பாதர் இந்த பாதையை இப்போவே ஓபன் பண்ணால் நேராக மூட வச்சிட்டார். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் காணப்படும் போது, இப்போ உங்கள் முன்னாடி நெக்ஸ்ட் என்னன்னே தெரில, ஒரு சமுத்திரம் மூடி இருக்குது. இந்த வார்த்தை எப்படி ஆண்டவரே, இது எப்போ மாறும் தெரியுமா? நீர் காணப்படும் போது, கர்த்தர் காணப்படும் போது எனக்கான பாதை என் கண்களுக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் காணப்படும் போது, சங்கீதம் 68:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக. கர்த்தர் காணப்படும் போது, எழுந்தருளும் போது, போராடுகிற சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்க. எழுந்தருளும் தேவன், கர்த்தர் எழுந்தருள். மேகம் எழும்பிச்சுல்ல, படகுல படுத்திருந்த கர்த்தர் எழும்பினார்ல. ஆமென். ஆண்டவரே, நீங்க நான் பட்சத்தில் காணப்படுவேன். ஆண்டவர் இந்த காலை வேளையில கொண்டு வந்து இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார், எழுப்பி விட்டு கேட்க வச்சிருக்கிறார். ஆமென். என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எல்லா பயத்துக்கும் அவர் காணப்படும் போது, பத்மோதீவுல கர்த்தர் காணப்பட்ட பிறகு யோவான் ஒரு இடத்துல கூட பத்மோதீவை குறித்து பேசல. ஏன்? அதை குறித்த பயம், ஒரு காரியத்தை குறித்த பயம் போயிட்டுன்னா அதை பத்தி பேச மாட்டோம். அதை பத்தி, ஏ உனக்கு நேத்து இப்படி ஒரு சோதனை, நேத்து அதை விடு, அதெல்லாம் என்ன பிரச்சனை. ஒரு காரியத்தை குறித்த பயம், அந்த இருள் விலகும் போது, இருள் விலகும், சமுத்திரம் விலகும், சத்துருக்கள் விலகுவார்கள். உனக்கு யாரும் இல்லைன்னு இந்த இருள், இந்த சமுத்திரம், இந்த சத்துரு எல்லாம் கேம்பு போட்டு உன் அடிக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காணப்படுவேன். காணப்படும் போது இருள் முதல்ல காணாது, அப்புறம் சமுத்திரம் எங்க போச்சு காணாது. சத்ரு சிதறுண்டு, வேதம் சொல்லுகிறது சகரியா 9:15, சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். 16 அவர்களை ரட்சிப்பார், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, குடும்பம் எல்லாம் பெருசாகுதே, வருமானம் குறைவா தானே இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்களுடைய. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். காணப்பட்டு நமக்கு சொல்ற வார்த்தை தெரியும், நான் தான். அப்படி நான் தான் வந்துட்டேன்ல, நான் தான் இருக்கிறேன்ல, நான் தான் உன்னை இந்த பாதையில் அனுப்புறேன். இந்த நான் தான் ஆண்டவர் சொல்லும் போது, அவர் தான் அங்கே துரிதப்படுத்தி அனுப்பினார் சீஷர்களை. நான் தான் இந்த பாதையில் அனுப்புனேன், நான் தான் வந்துட்டேன் இல்லை, நான் தான் இருக்கிறேன் இல்லை. இந்த கடல் மேலே நடப்பது நான் கடல் மேல் நடக்கிறவர் என்பதை காண்பிக்கல்ல, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் செய்கிறது நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை காட்ட தான் செய்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி, முடிந்தால் ஒரு 2 ஒழுங்காற்படிட்டு, எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே,
எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்திலும் என்னை நடத்தியதே உடைத்து உருவாக்கி நீர் செஞ்சித்து சீர்படுத்தி நீர் முடமிட்டு எனக்கு நீருண்டு ஓரவமலபதனா மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே அதை பணி போல உருகிட கண்மணி போல கண்மணி போல என்னை காப்பவரே உள்ளங்கையில் வரைந்தென்னை அவர்கள் பட்சத்தில் நான் காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். நான் இருப்பேன் கூட, நான் தான் இருக்கிறேன்ல, நான் தான் வந்துட்டேன்ல, பயப்படாத பயப்படாத. குளோரே போதும் ஆமே பலவீன நேரம் உன் பலவீனத்தில் பல தருவேனே கிருப போதும் வா கைகளை உயர்த்தி நிழல் போல என் வாழ்வில் பருபவரே உன் பட்சத்தில் காணப்படுவார் என்பதை உன்னை சாட்சியாய் சொல்ல வைப்பார். கொந்தளிக்கிற சமுத்திரத்தை கண்டு கலங்காது, நீ வருத்தப்படுகிறதை கண்டு உன்னிடத்தில் வர அவரே உண்டு. நீர் போதும் அப்பா, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த தடையா நிற்கிற இந்த சமுத்திரம் மாறணும்னா, நான் பயப்படுகிற பயம் மாறணும்னா, என் சத்துரு மேற்கொள்ளாமல் இடறி விழணும்னா, நான் என்ன காட்டுனா ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. நீர் எனக்காய் காணப்படணும், நான் உங்களை இந்த காரியத்துல நம்புறேன் பான்னு சொல்லுங்க. இந்த விஷயத்துல நான் நம்புறேன். Thank you Holy Spirit. இந்த வார்த்தையை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன். நீர் என் பட்சத்தில் காணப்படுவீர். என்னுடைய எல்லா பயத்தையும் நீக்கி, எல்லா தடைகளையும் நீக்கி, சத்துருக்களை சிதறப்பண்டி, எனக்கான பாதையில் என்னை நடத்தி, எனக்கான நன்மையை சுதந்திரிக்க பண்ண நீர் என் பட்சத்தில் காணப்படுவீர். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி எங்களை பராமரித்து எங்களை காப்பாற்றுகிற எங்கள் நல்ல தேவனே, கடந்த 3 மாதங்கள் இந்த ஆண்டில் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீர், அதிசயமாய் நடத்தினீர். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை உங்களுடைய சமூகத்திலிருந்து துவங்க வைத்தீர், பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீர், எங்களை அறிந்து
எங்களோடு பேசின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவர், நீர் எங்கள் பட்சத்தில் காணப்படுவீர். எஸ் ஃபாதர், நாங்கள் எதுக்கு பயப்படுறோம் உங்களுக்கு தெரியும். எது எங்கள் பாதையை மூடி இருக்கிறது உமக்கு தெரியும். சத்துரு என்ன திட்டம் போடுகிறான் உமக்கு தெரியும். இது எல்லாவற்றையும் விலக்கி எங்களை நடத்தி செல்ல நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், நீர் எங்கள் பட்சத்தில் காணப்படுவீர். அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை இந்த அனுபவத்தை ருசிக்க பண்ணி சாட்சியாய் நிறுத்தும். ஒவ்வொருவரையும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஆன்லைன் மூலமாக இதில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தருகிறோம். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் மாதமாய், ஆசீர்வாதமான மாதமாய் காணப்படுவதாக, காரியங்கள் வாய்க்கப்படுகிற, கைகூடி வரப்படுகிற மாதமாய் காணப்படுவதாக, காத்திருக்கிற காரியங்கள் உறுதிப்படுத்தப்படுகிற மாதமாய் காணப்படுவதாக. ஆண்டவரே, நுகத்தினாலே, கடன் என்கிற நுகம், ஆண்டவரே வியாதி என்கிற நுகம், நிந்தை என்கிற நுகத்தினாலே குனிந்து நடந்தவர்கள் நிமிர்ந்து மகிமைப்படுத்துகிற மாதமாக இந்த மாதம் காணப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி செபிக்கிற ஆண்டவரே, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாருடைய தேவைகளை கிருபையாய் சந்திங்க, திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைங்க, போக்கில் வரத்தில் கிருபையாய் காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதாப்பா, எக்ஸாம் இதில் பிள்ளைங்க சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுத கத்த கிருபை செய்வீராக. விசேஷம் அந்த லீவு நாட்கள் பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்தத்தக்கதாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகள், உபவாச ஜபங்கள், பைபிள் ஸ்டடீஸ், ஆண்டவரே சாட்டர்டே வர்ஷிப், டெய்லி மார்னிங் ப்ரேயர், மற்ற எல்லா ஜபங்களையும் கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்த ஜபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியம் செல்லுகிறவர்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக. அடியாரை கிருபைக்குள்ள மறைத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக. விசேஷமாக ஏப்ரல் 8 நடக்கிற யூத் ஃபெஸ்ட், ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்காய், ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடக்க திரளான வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்று காலை 10 நடக்கிற ஞான ஸ்நான ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தாவே, நீர் மாத்திரம் மகிமைப்படு, வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் காணப்படுவீர். நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம், நம்பி காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய நாமத்தை, உங்கள் மகிமையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஆண்டவர் எங்களை கழிகூற பண்ண போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹாலேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.